உங்கள் பிறந்த தேதி மற்றும் நேரத்தை வைத்து உங்கள் எதிர்காலத்தை துல்லியமாக கணித்து உங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக ஜோதிட கலைமணி வாழ்வியல் ஜோதிடர் டாரட் ரீடர் எஸ் கிருஷ்ண கீர்த்தி. தொடர்பு கொள்ளுங்கள் 9003065782. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம தமிழ் சினிமாவின் தலை சிறந்த ஒரு மாபெரும் இயக்குனரான செல்வராகவன் அவர்களை பற்றி. நான் அறியாத ஒரு 15 அன்னோன் ஃபேக்ட்ஸை பற்றி பேச போகிறேன். இவரை பற்றி பேசுறதுக்கு என்ன பாஸ் இருக்கு? இவர் ஒரு இயக்குனர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டு, இயக்குனர் தாங்க. ஆனால் அதையும் தாண்டி இவரோட படைப்புகள் பல விஷயங்களை சொல்றதுக்கு முயற்சி பண்ணி அது வந்து நம்மளுக்கு சரியாக கன்வே ஆகாமல் போனது தான் நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில தலை சிறந்த இயக்குநர்கள் செல்வராகவன் அவர்களுக்கு ஒரு தனி இடம் இருக்குங்க. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் எடுக்கக்கூடிய படைப்பு, இவர் படைப்புல சொல்லக்கூடிய ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு சில கருத்துக்கள், மற்றும் ஒரு ஒரு ஃப்ரேம்லயும் இவர் ஹிடன் சீக்ரெட்ஸ்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை வந்து உள்ள பொருத்தி தான் படம் எடுப்பாரு. அது நம்மளால சில டைம்ல புரிஞ்சுக்க முடியாம போவோம். ஆனா இவரோட படங்களை வந்து நீங்க திரும்ப 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 பார்த்தீங்கன்னா அடடா, ஒரு ஒரு தடவையும் பார்க்கும்போது ரொம்பவே புதுசா இருக்கும். உதாரணத்துக்கு புதுப்பேட்டை படத்தை சொல்லலாம். இந்த படம் வந்து ஆரம்பத்தில் வந்த புதுசில் பெருசாக வரவேற்பு கிடையில. இன்னைக்கு நீங்க எத்தனை தடவை டிவியில் போடலாம் அந்த படத்தை பார்க்கலாம். ஒரு ஒரு தடவை பார்க்கும்போதும் ஒரு ஒரு புது புது விஷயம் அந்த படத்தில் தோணும். அதுதான் செல்வராகவன் அவர்களோட சிறப்பு. ஓகே, இன்ட்ரோடக்ஷனை பெருசாக கொடுத்தாச்சு. இப்போ இவரை பற்றி நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை பேசலாம். வாங்க வீடியோவில் போவோம். இப்போ இதில் முதலாவது சொல்ல போகிற ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வராகவன் அவர்கள்ட்ட போயிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, எங்க என்னங்க படம் எடுக்கிறீங்க, படம் எடுத்தா எங்களை மாதிரி இந்திய மக்கள் ஜாலியாக ரசித்து பார்க்குற மாதிரி இருக்கணுங்க, உங்க படத்தில் நீங்க ஏதோ கற்பனை கதையெல்லாம் உள்ள விடுறீங்க, எங்களுக்கு புரியவே இல்லைங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா செல்வராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ பாஸ், நார்னியான்னு ஒரு ஹாலிவுட் படம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல ஒரு சீன் வரும், ஒரு கதவு திறந்தோடனே வேற ஒரு உலகம் தெரியும். உடனே இந்த உலகத்துல இருந்து அந்த உலகத்துக்கு டிராவல் பண்ணுவாங்க. இதை நான் தியேட்டர்ல பார்க்கும்போது ஏகப்பட்ட ரசிகர்கள் கைத்தட்டி விசிலடிச்சு ரசிச்சாங்க. ஆனா அதே ஒரு ஹாலிவுட் படத்துல நடந்த ஒரு விஷயத்த தமிழ் படத்துல வச்சா மட்டும் என்னையா பில்டப் கொடுக்குற, என்னையா படம் எடுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே, ஸோ தப்பு ஏன் மேலையா இல்ல பாக்குற ரசிகர்கள் மேலையா அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை அவங்க பக்கமே திரும்பினாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலும் தெரியுது, ஹாலிவுட்ல நடக்கிற விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனா நம்ம ஊர் படத்துல அந்த சீனை வச்சா ஏன் பாஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை செல்வராகவன் முதல் முறையாக நெத்தி அடி சாட்டை அடி மாதிரி அடிச்சு விட்டாரு. இப்போ இரண்டாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்வராகவன் அவர்கள்ட்ட இதே மாதிரி போய் ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு, என்னன்னா சார், நீங்க எடுக்கிற படத்துலலாம் நடிகர் ஹீரோவை பாத்தீங்கன்னா ஒன்னு பொறுக்கி பசங்களாகிறாங்க, இல்லைனா மரங்க இடவனாகிறாங்க, ஏன் பாஸ் அப்படி வருது, இந்த மாதிரியான ஒரு கற்பனை கேரக்டர்லாம் நீங்க எங்க இருந்து பிடிக்கிறீங்க, எந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறீங்க அப்படின்னு கேட்டா இவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு, என்ன தெரியுங்களா, எங்க நான் வந்து எந்த படத்துல இருந்தும் சொல்றது கிடையாது, எங்க இருந்தும் காப்பி அடிச்சு டிபி காப்பி அடிச்சு படம் எடுக்கிறதெல்லாம் கிடையாதுங்க, என் படத்துல வர மெயின் லீடான கேரக்டர்ஸ் எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி அதிர வைக்கும் விதமாக ஒரு பதில சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, செல்வராகவன் அவர்கள் தான் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காராம் சின்ன வயசுல. அதாவது உதாரணத்துக்கு வந்து காதல் கொண்டேன் அப்படின்னு ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம், அதில் வர தனுஷ் கேரக்டர் கூட இவர் தான். அதில் உள்ள தனுஷ் கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபீரியாரிட்டியான ஒரு பையன், அவருக்கு பின்னாடி ஒரு சோகங்கள் இருக்கும், இதை சொல்ல வந்தார். ஆனால் அந்த உண்மையான கேரக்டர் செல்வராகவன் அவர்களோட கேரக்டர் தான். அதே மாதிரி துள்ளுவதுலமை படத்தை கூட சொல்லலாம், அவர் ஸ்கூல் டேஸில் அந்த சந்தித்த ஒரு சில விஷயங்களை வந்து அவர் படமாக்கியிருக்காரு, அதுவும் என் வாழ்க்கையில் நடந்ததுன்றாரு. 7G ரெயின்போ காலனி அவர் வாழ்க்கையில் நடந்ததான், அது என்னன்றதை அடுத்தடுத்த ஃபேக்டில் நான் சொல்கிறேன். அப்போது புதுப்பேட்டை படம் பார்த்துருப்போம், அவர் ரவுடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரவுடின்னு எடுத்துக்காதீங்க, அந்த ரவுடிக்கு உண்டான ஒரு சில அதிகாரங்கள், இந்த மாதிரி அதிகாரம் கையில் கிடச்சுன்னா எல்லாரும் காலி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கோபம், அதெல்லாம் வெளிப்படுத்தும் விதமாக தான் அந்த படம் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி அவர் எடுக்கக்கூடிய படங்களில் இருக்கும் மெயின் கேரக்டர் எல்லாமே அவர்கிட்டருந்து இன்ஸ்பயர் பண்ணது தான் சொல்ல வரேன் பாஸ், அவ்வளவுதான். அதே மாதிரி இவர் வந்து படம் எடுக்கும்போது ஒரு சீன் வந்து டயலாக்ஸுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த டயலாக்கை பக்கம் பக்கமாக பேசினாதாங்க நான் வந்து டேக் ஓகே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் படம் எடுக்க மாட்டாருங்களாங்க. ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் அவர் எதிர்பார்ப்பாராம், எந்த ஒரு சீனாக இருந்தாலும் அந்த எக்ஸ்பிரஷனு கரெக்டாக வந்துருச்சுன்னா சீனு ஷாட் ஓகே, இல்லனா கிட்டத்தட்ட 20-30 டேக் போறதுக்கு கூட அவர் தயங்கவே மாட்டாருங்களாம். அதனால டயலாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு பதிலாக அந்த எக்ஸ்பிரஷனுக்கு தான் வந்து செல்வராகவன் முக்கியத்துவம் கொடுப்பாராம். இதை யாருங்க சொன்னதுன்னா, சோனியா அகர்வால் ஒரு பேட்டியில், நான் பண்ண தப்பு 7G ரெயின்போ காலையில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வரலங்க, கிட்டத்தட்ட 20 டேக் மேலே வச்சு அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆனார். அந்த அளவுக்கு வினோதமான ஒரு இயக்குனர் செல்வராகவன். நாலாவது அன்னோன் ஃபேக்ட் என்ன தெரியுங்களா, 7G ரெயின்போ காலனி படத்தில் வந்து நம்ம ரவிகிருஷ்ணா அவர்களுக்கு முதல் படாது. அவர் வந்து ஓரளவுக்கு என்ன தான் ட்ரெயின் ஆகி வந்தாலும் செல்வராகவன் அவர்கள்கிட்ட வந்து நடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. அப்போ ஒரு சீனில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் கிட்ட போயிட்டு இவர் கெஞ்சிற மாதிரி ஒரு சீன், இங்கே பாரு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ எல்லாம் வாழ முடியாது, உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், டேப்லெட் சாப்பிடு, நல்லா தூங்கு, பால் குடி அப்படின்ற மாதிரி ஒரு சென்டிமெண்டலான ஒரு சீன் கரெக்ட் பண்ணுறதுக்காக, அதாவது ஹீரோயினை கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரவிகிருஷ்ணா அவர்கள் ஒரு சீன் நடிச்சிருப்பாரு. இந்த சீன் வந்து சரியாகவே வரலையாம். அப்போ ரொம்பவே காண்டான செல்வராகவன் என்ன பண்ணிட்டார்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரவிகிருஷ்ணாவை கூட்டிட்டு போயிட்டு தனியாக நிற்க வச்சு 1.5 மணி நேரம் திட்டிக்கிறாரு. வெறும் 1.5 மணி நேரம் திட்டிகிட்டே இருந்தாரா, ஏப்பா என்னடா நடிகிற அப்படின்ற மாதிரி திட்டி தீர்த்ததுக்கு அப்புறம் ரவிகிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சிருச்சு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா
எனக்கு பசிக்குது சாப்பிட போறேன்னாரா, தலையில அடிச்சுக்கிட்டு போய் சாப்பிட்டு போ அப்படின்னு அமுச்சு வச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரே டேக்ல அந்த ஷாட்டை ஓகே பண்ணிட்டாரா. சோ சீ த வேல்யூ ஆஃப் த சாப்பாடு. சாப்பாடு தான் முக்கியம், சோறு தான் முக்கியம் நம்மளுக்கு, என்ன சொல்றீங்க. ஐந்தாவது அன்னோன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னு சொல்லலாம். என்னன்னா, செல்வராகவன் படத்துல நடிக்கிற நடிகர்கள் யாருமே பிளிங்க் பண்ணவே மாட்டாங்க, கண்ணை சிமிட்டு நடிக்கவே மாட்டாங்க. கண்ணை சிமிட்டினாங்கன்னா அந்த ஷாட் வந்து ஓகே ஆகாது, கட் பண்ணிட்டு கண்ணு சிமிட்டாம நடிங்கன்ற மாதிரி ரீடேக் எடுப்பாரா. இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தனி சிறப்பு. இது மேக்ஸிமம் டைரக்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா செல்வராகவன் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சீன்லயும் நீங்க பிளிங்க் பண்ணாமதான் நடிக்கணும்னு சொல்லுவாரா. ஆறாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தெரியுங்களா, நம்ம செல்வராகவன் அவர்கள் என்னதான் படத்துல வந்து போல்டான நிறைய சீன்ஸ் வச்சு போல்டா நடிச்சாலுமே கூட, அதாவது போல்டா நடிக்க வச்சாலுமே கூட, அவரு பேசிக்கலி தென்னாலியில வர கமல் மாதிரி பயங்கர பயந்தாங்கோலிங்களாங்க. அதாவது நேச்சுரலாவே எல்லாத்துக்கும் பயப்படுவாராம், எங்கேயாவது கூட்டம் போட்டா பயப்படுவாராம், குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நின்று பேசினாலும் பயப்படுவாராம், கார்ல போறதுக்கு பயப்படுவாராம், பள்ளி கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட பயப்படுவாராம். இன்னி வரைக்கும் அந்த பயத்தை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஆனா இந்த பயம் போறதுக்காக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஃபேக்ட்ல சொல்றேன். ஏழாவதா சொல்ல போற விஷயம், நம்ம செல்வராகவன் அவர்கள் கார்ல டிராவல் பண்றதுக்கு இப்பெல்லாம் பயந்துட்டு இருக்காங்களாங்க. ரொம்ப நாளா வந்து கார் டிராவல் வந்து அவர் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லப்படுது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு கார்ல போகும்போது ஒரு ரெண்டு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாராம். அதுல இருந்து கார்ல போறதுக்கும் பயமா மேக்ஸிமம் கார் டிராவலிங் இப்ப அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. எட்டாவது ஃபேக்ட், இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லைங்களா, அதாவது அவர் எல்லாத்துக்கும் பயப்படுவாரு, பள்ளி கரப்பாம்பூச்சி கூட பயப்படுவாருன்னு சொல்லிட்டு, இதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்களாங்க. என்ன சொல்றீங்க, ஷூட்டிங் ஸ்பாட் போய் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எப்பெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் இறங்குறாரோ அப்ப அவருக்கு வந்து மனசுல வில் போறோம், உடம்புல தில் போறோம் வந்துருமா. அதுக்கப்புறம் ஷூட்டிங்ல என்ன நடந்தாலும் அனக்கோண்டாவே வந்தா கூட பயட மாட்டாரா. ஆனா ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டா எல்லாத்துக்கும் பயப்படுவாராம். இந்த மாதிரியான ஒரு வினோதமான கேரக்டர். இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க. ஒன்பதாவது ஃபேக்ட், முக்காவாசி நீங்க கேள்விப்பட்டது தான், இருந்தாலும் நான் சொல்லலாம்னு பாக்குறேன். அதாவது இவருக்கு வந்து ஒரு கண்ணு சிமிட்டவே முடியாது, அப்படியே எங்கேயும் திரும்பாம ஒரே மாதிரி இருக்கும் இல்லைங்களா. முக்கியமா சொல்ல போனோம்னா அவரோட லெப்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லலாம், அவரோட ரைட் ஐ வந்து நல்லா வேலை செய்யும். ஆனா சின்ன வயசுல வந்து அவரோட லெப்ட் ஐல வந்து கேன்சர் வந்துருச்சுங்களாங்க, அதனால அந்த கண்ணை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா. அது எடுக்கலன்னா அது வந்து ரைட் ஐக்கும் பரவிடும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால லெப்ட் ஐ ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஆர்டிபிஷியல் ஐ வச்சுட்டாங்களா. அதனாலதான் அவரோட கண் வந்து பாக்குறதுக்கும் கொஞ்சம் ஆரம்பத்துல வித்தியாசமா இருக்கும். அதனால நிறைய கேலி கிண்டலுக்கும் அவர் ஆளானாரு. ஆனா இப்போ அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டாருந்தாங்க சொல்லணும். பத்தாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட முதல் படம் வந்து துள்ளுவதவிலமை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படம் வந்து அவ்வளோ ஈஸியாக உருவாகலங்க. அவங்களோட வீட்டில் இருக்கிற மொத்த சேவிங்ஸையும் போட்டு அவங்க குடும்பம் கடைசியாக இதை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்ட படம் தான் இந்த துள்ளுவதவிலமை. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து நம்ம செல்வராகவன் தான். ஆனால் இயக்குனர் மட்டும் அவளோட தந்தை கஸ்தூரி ராஜா அப்படின்ற ஒரு பேரில் தான் படம் ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க உழைச்சது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வராகவன் அவர்கள் தான். அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ முதல் ஒரு ஷோ ரெண்டு ஷோலாம் வந்து ஃபுல்லே ஆவலைங்களாங்க, படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா எல்லாருமே புதுமுக நடிகர்கள், அதனால அந்த படத்துக்கு அந்த காலகட்டத்தில் வரவேற்பு கிடைக்கல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து இந்த படம் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொன்ன உடனே ரெண்டாவது ஷோலேருந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறம் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா தேட்டர் வந்து ரொம்ப ஃபுல்லாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம செல்வராகவன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, சார் தேட்டரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வருது சார், அலமுது சார், படத்துக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்னா. செல்வராகவன், யோ என்னையா நம்ம படத்தையா யா சொல்கிற, நம்ம படத்துக்குலாம் கூட்டம் வருவாங்களாம் தெரியலையா, வேற ஏதாவது படமா இருக்கும்யா பாரியா பார்த்து கரெக்டாக சொல்லியானிருக்காரு. மறுபடியும் ரீசெக் பண்ணிட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, செல்வராகவனுக்கு ஃபோன் பண்ணி, சார் நம்ம படத்துக்கு தான் சார் அவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க நம்புங்க அப்படின்னோடனே இவர் உடனே என்ன பண்ணியிருக்காரு, கடகடன் குளிச்சுக்கிட்டு தேட்டரில் போயிட்டு உட்காந்து பார்த்துருக்காரு. அப்போ இவருக்கு ஒரே சந்தோஷமாக, ஐயோ நம்ம முதல் படத்துக்கு இந்த அளவுக்கு வெற்றியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தார தாரையாக கண்ணீர் விட்டு தேட்டரில் எழுத இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு உருண்டு பிறண்ட எழுத, அடுத்த ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார், அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்றதுல கூட இவங்க வருவாங்க அப்படிங்கற மாதிரி ஒரு ரெண்டு நடிகரை கெஸ் பண்ணி சொல்லிருக்காரு. அதுல முதல் நடிகை யார் அப்படிን பாத்தீங்கன்னா நம்ம நயன்தாரா அவர்களை பத்தி தான் சொல்லிருக்காரு. என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நயன்தாரா அவர்கள் ஐயா படத்துல இவர் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு கண்டிப்பா தமிழ் சினிமால ஒரு ரவுண்ட் வரும் பாரு, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இந்த பொண்ணு வந்து வளரும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காராம். இத சொன்ன உடனே நடிகர் தனுஷ் அவர்களே நம்பலையா, ஏப்பா அது எப்படிப்பா முதல் படத்துல ஹோம்லியா நடிச்சிருக்க, இதெல்லாம் எப்படிப்பா ஒரு தமிழ் சினிமால ஒரு ரவுண்ட் வரும் அப்படினாங்களா. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல என்ன நடக்குதுன்றதை நீங்களே பாத்துるீங்க. அதே மாதிரி எதிர்நீச்சல் படம் கண்டிப்பா
கன்ஃபியூஸாக இருப்பீங்க. உண்மை என்னன்னா இந்த படத்தோட கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் வந்து செல்வராகவன் அவர்கள் எழுதுறது தான், ஆனால் டைரக்ஷன் மட்டும் தான் மித்திரன் ஜவஹர்ன்றாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதுவும் தமிழ் தெலுங்கு ரெண்டு ஸ்கிரிப்டுமே இவர் தான் எதனாரோ. 13வதா சொல்ல போற ஃபேக்ட், இந்த தம்ப்நெயிலில் போட்ட மாதிரி தாங்க, சூர்யாவை வில்லன் ஆக்கிய செல்வா எந்த படத்தில் ஆக்கினாரு? என்ன சொல்றீங்க, சும்மா வீடியோ பார்க்கறதுக்காக நீங்க கதை விடுறீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, அதை செல்வராகவனே ஒரு பேட்டியில் சொல்லிட்டாரு. அதாவது எப்பன்னு பார்த்தீங்கன்னா என்ஜிகே ஒரு படம் எடுத்தார் இல்லைங்களா, அந்த என்ஜிகே வந்து சூர்யா அவர்கள் வந்து ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இளைஞன் எப்படி பாலிடிக்ஸ் குள்ள வராரு அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து சூர்யாவை எப்போ வில்லனாக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமாக்ஸ் எல்லாரும் பார்த்துருப்போம். அதில் வந்து சூர்யா வந்து ஒரு மேடை பேச்சுக்கு போகும்போது அந்த மேடை பேச்சுக்கு ரிட்டர்ன் ஆகும் போது அவரை வந்து நிறைய பேர் கொள்ளறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரத்த கலரையோட தான் ஸ்டேஜில் நின்று பேசுவார். அப்போ அந்த டைமில் சூர்யா காதல் வந்து ஒருத்தர் குசு குசுன்னு வாரு. என்னன்னு கேட்டால் சூர்யாவோட அப்பா அம்மா வந்து இறந்துட்டாங்க, அவங்களோட வீடை கொளுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ அந்த எமோஷனோட பேசின உடனே அதுக்கப்புறம் அடுத்த சீனே என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, படம் பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சிஎம் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மையாகவே இந்த ஸ்கிரிப்டில் வந்து அவர் எப்படி கொண்டு வந்தார்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவோட அம்மா அப்பாவை சூர்யாவே தான் கொன்னதா அப்படின்ற மாதிரி தான் ஸ்கிரிப்ட் எழுதி அந்த படத்தையும் படமாக்கினாரா. ஆனால் அது பார்க்கும்போது பல பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், இவங்க எப்படி இறந்துட்டாங்க, அரசியல்வாதி தான் பண்ணாங்களான்னா. செல்வராகவன் என்ன சொல்லியிருக்காரு, சூர்யா அவர்களே சிஎம் ஆகணும், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும்னா நம்ம பல விஷயத்தை இழந்து தான் ஆகணும் அப்படின்றத இதுக்கு முந்தைய சீன்லேயே நான் வச்சுட்டேன், அதை வந்து ஹிட்டன் சீக்ரெட் மாதிரி நான் சொல்லியிருப்பேன், அதை புரிஞ்சவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஆனால் சூர்யா அவர்கள் அவங்க அப்பா அம்மாவை அவர் தான் கொன்னா மாதிரி தான் அந்த படத்தை நான் எடுத்தேன், ஏன்னா இந்த நிலைமைக்கு வரத்துக்கு நிறைய இழக்கணும் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த மேடை பேச்சுக்காக ஏற்கனவே ஒரு ரிஹர்சல் பார்ப்பார் அந்த படத்தில். அப்போ வந்து பாலாசிங் மட்டும்தான் அந்த ஸ்டேஜுக்கு கீழே இருப்பார். இவர் வந்து மீசியெல்லாம் முறுக்கிட்டு ஒரு மாதிரி அரசியல் வசனம்லாம் பேசணும்னே பயந்து போய் பாலாசிங்கே ஓடிடுவார். அந்த ரிஹர்சலில் கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் காமிச்சிருப்பாரா. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சில விஷயத்தெல்லாம் கட் பண்ணி தான் அந்த படத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே செல்வா நினச்சது இந்த ஒரு சீன் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ண வச்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் தாண்டி ரகுல் பிரீத் சிங் கூட கொஞ்சம் இன்டிமசியான காட்சிகள்லாம் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து சீனா காமிச்சிருக்க மாட்டாங்க, இது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. இது கூட எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவே சொல்லுவார், நான் வந்து அரசியலில் ஒரு லெவலுக்கு வரணும்னா இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் தாண்டி வரணும், இதெல்லாம் நான் செஞ்சால் தான் சில தகவல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்டெரக்டாக பார்த்தா சூர்யாவோட இன்டென்ஷன் என்ஜிகேல பாசிட்டிவாக இருந்தாலும் அவர் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே வில்லத்தனமாக இருக்கும் அப்படின்றத தான் செல் அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இப்போ 14வதாக சொல்ல போகிற ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ரெயின்போ காலனி எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த 70 ரெயின்போ காலனியில் நடக்கிற அந்த கதை வந்து செல்வா அவர்களோட வாழ்க்கையில் நடந்த உண்மையான கதை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அதாவது அந்த ஹீரோ வந்து ஒரு நார்த் இந்தியன் பண்ண லவ் பண்ணுவார், அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றத படத்தை பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இவர் காலேஜ் படிக்கும் போது கே கே நகரில் தான் இருந்தாராம் சென்னையில், அப்போ அங்கே இருக்கிற ஒரு பஞ்சாபிகள் வந்து லவ் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் அந்த லவ் வந்து பிடிச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் 70 ரெயின்போ காலனி எடுத்திருக்காரு. அதில் வர அந்த கதிர் அப்படின்ற கேரக்டர் இவர் தானங்களாங்க, இவர் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவார். அதனால் இவரே ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருனா அந்த படத்தில் வர 75% என்னோட பயோகிராஃபி தாங்க, 25% கமர்ஷியலுக்காக கொஞ்சம் அங்கங்கே சேர்த்தது, அதனால 70 ரெயின்போ காலனி இட்ஸ் மை ஸ்டோரி அப்படின்னு இருக்காரு. இப்போ 15வதா கடைசியாக சொல்ல போகிற ஃபேக்ட் என்ன தெரியுங்களா, இவர் வந்து நம்ம அஜித் விஜய்க்கும் கூட கதை எழுதியிருக்காருங்க, அதுவும் அந்த கதையை கொண்டு போய் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த படம் வந்து எடுக்கிற நிலமையில இருந்து டிராப் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு அஜித் தனுஷ் மற்றும் பரத்தை வச்சு காசிமேடு அப்படின்ற ஒரு படத்தோட கதை எழுதி பண்ணுற ஐடியாவில் இருந்தார். இவருக்கும் ப்ரொடியூசருக்கும் நடந்த ஒரு சில பிரச்சனைகள் மற்றும் ஃபினான்சியல் ப்ராப்ளம்னால அந்த படம் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இதே ஸ்கிரிப்டை கொண்டு போய் விஜய் கிட்டே சொன்னாரா, ஆனால் அந்த காலகட்டத்தில் விஜய் அவர்கள் வந்து அந்த படத்தை ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி அப்பவும் வந்து ஒரு ப்ரொடியூசர் ப்ராப்ளம்னால இந்த ரெண்டு பெரிய ஜாம்பவான் நடிகர்களை வச்சு இவரால் படம் இயக்க முடியல, ஃபியூச்சரில் இயக்குவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்க, இப்போ வந்து இந்த வீடியோட முடிவில் இன்னொரு போனஸும் நான் சொல்கிறேன். இத்தனை படங்கள் பண்ணியிருக்காரு, இவ்வளோ நல்ல நல்ல கல்ட்டு ஃபிலிம்லாம் கொடுத்த நம்ம செல்வராகவன் அவர்கள் அவரோட 19 வருஷம் கெரியரில் 10 படம் பண்ணியிருக்காரு, ஆனால் ஒரே ஒரு அவார்டு தாங்க வாங்கியிருக்காரு பாவம்ல, அதுவும் அந்த எடிசன் அவார்டு. எந்த படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 1001 அப்படின்ற ஒரு படத்துக்காக மற்ற எல்லா படத்துக்கும் நாமினேட் ஆகி வெளில தான் வந்திருக்காரு. என்னங்க இது, சத்திய சோதனையாக இருக்கு. ஸோ நண்பர்களே, இப்போதைக்கு இந்த வீடியோவில் வெறும் 15 ஃபேக்ட் தான் சொல்லியிருக்கேன். இதில் நான் சொல்லாத ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம். மற்றும் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டு வழக்கம் போல சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.